போய் தொலைங்க சாந்தி, அங்க பாரு. போங்க, என்ன விடுங்க, என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. வாசு என்ன பண்றா? பேச மாட்டேன். நம்ம வாசு காத்துல கை நிட்டு யார்கிட்ட பேசுறான்? போங்க, இவன் இப்படி பண்றான். உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. சாந்தி வா, என்னன்னு பாப்போம். என்ன மட்டும் விட்டுருங்க. ஐயோ, நான் இவங்களை விரட்டலாம் பார்த்தா. இவங்க என்ன விரட்டலாம்? கொஞ்சம் வண்டி நிறுத்துங்களே, நிறுத்துங்களே. நீ குழந்தை இந்த சமுதாயத்துல மரியாதையா பிறந்திருக்கனா, அதுக்கு நீங்க தானே காரணம். வாசு, என் கடைசி ஆசைய என் பேத்தியோட வாரிசு பார்க்கறதா. அந்த ஆசையை நிறைவேற்றி வச்சது நீதாயா? நீ மட்டும் இல்லைன்னா என் ஆத்மா சாந்தி அடையாது. ஆமாம் வாசு, இப்போ நான் நிம்மதியாக போவேன். ரொம்ப நன்றி வாசு, ரொம்ப நன்றி. அங்கே பாரு, தனியாக யாருக்கோ டாட்டா காமிக்கிறா. யாரை பார்த்து டாட்டா காட்டுறான்? தம்பி, என் மகனோட சாவுக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருச்சு தம்பி. இனிமே போலி மருந்தால யாருமே பாதிக்கப்படாத அளவுக்கு செஞ்சிட்டீங்க. ரொம்ப நன்றி தம்பி, நான் வரேன். என்ன இப்படி பண்ற? அண்ணா, 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 எனக்கு ஒரு ஆசை இருக்குண்ணா. இருடா, இப்பதான் ரெண்டு பேரை. சாந்தி, யார்கிட்ட பேசுற? அது நான் உன்கிட்ட சொல்ல முடியாது. அது பெரிய கதை. சொன்னா நம்புவா போற? சொல்லு, சொல்லு, நம்புறேன். அண்ணே, அண்ணே, ஆசை கேளுங்கனே. இருடா, பேசிட்டு இருக்கல. என்ன இவன், ஏண்டா பிரச்சனை பண்ற? பொறுடா. அங்க யாரை பார்த்து பேசுற? சொல்றேன். சொல்லுப்பா. எப்படி சொல்றது? அது பெரிய கதை. அண்ணா, என்னடா இத பத்தி சொன்னா எங்க ஆசை நிராசை பூமியில சுத்துவோம். அதுக்கு காரணமான நீங்களும் இந்த பூமியில ஆவியாதா சுத்துவீங்க. ஹே, என்னடா புதுசு புதுசா ரூல்ஸ் போடுறீங்க? இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா? கொட்டணும். என்ன பண்றான் வாசு? இப்போ யார்கிட்ட பேசுன சொல்லு. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன நடக்குதுங்க? நான் அப்புறமா சொல்றேன். வா 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 வா. என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என் ப்ளீஸ். நான் உனக்கு ஐயோ, இவன் தொல்ல தாங்களே. இவன் வேற இப்பதான். அது அது வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன?
யார் இந்த டபுள் டக்கு? ஐயோ அடி, இவங்க யாருன்னு சொல்லுங்க பாப்போம். எனக்கு எப்படா தெரியும்? நீ ஏன் சொல்லி தொல? இவங்க தான் உங்க பொண்டாட்டி. எனது பொண்டாட்டியா? இல்ல இல்ல இல்ல, நீ டேய் நீ வேற சும்மா இருடா, இது வேற மேட்ரு. என்னங்க அடடா, என்ன ஏன் தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்க? நானா? இல்ல சாந்தி. மம்மி, ஓ மம்மி, டேக் தி டாடி. ஓமா அப்பாடி, தப்பிச்சிட்ட. எப்படி தப்பிக்க முடியும்? யாரு அண்ணே? அண்ணே யாரு அண்ணா? இங்க அண்ணே. டேய், இது உனக்கே நியாயமாடா? போட்டனோ உன் தொலை தாங்கடா. சரி, என்னடா அவன் பிரச்சனை? எங்க அப்பா பிஹெச்எல்ல இன்ஜினியரா வேலை செய்யறாரு. டேய், அதுக்காக என்ன பாய்லர் கீழே செய்ய விட்டுறதுரா? அதெல்லாம் இல்ல, என் அம்மாவுக்கு என்ன விட என் தங்கச்சி மேலதான் பாசம். அப்போ உன் தங்கச்சி தான் உன் பிரச்சனையா? ஐயோ சொல்ல விடுங்களேன்.
ஹே 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 கூல் கூல் கூலியா அதுக்கு எவ்வளோ டென்ஷன் சொல்லு குட் 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 வெரி குட் ஆகாஷ் சூப்பரா பாரு என் பையனை என்ன சூப்பரா பைக் ஓட்டுறாங்க ஆகாஷ் இது கிளட்ச் இது ஆக்சிலேட்டர் கவனம் செதுறாம ஸ்ட்ரைட்டா பார்த்து பைக் ஓட்டு ஓகே கோ ஸ்ட்ரைட் 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 ஷேக் பண்ணடா ஸ்ட்ரைட்டா போ யா என்னங்க பாத்து மெதுவாங்க எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் ஐஸ்கிரீம்லாம் கிடையாது வா வரியா இல்லையா ஐஸ்கிரீம்லாம் ஒன்று வேண்டாம் போட சும்மா அடம் பிடிச்சி ஹாய் ஐஸ்கிரீம் எப்ப பார்த்தாலும் நைட்ல எழுப்புறதே உனக்கு வேலையா போச்சு ஆகாஷ் ஐஸ்கிரீம் சாப்பிட வேணாம்னு சொன்னாரு டாக்டர் சாப்பிடுவியா எத்தனை தடவை சொல்றது உனக்கு சாப்பிடுவியா ஐஸ்கிரீம் சாப்பிட்ட தொண்டையில கட்டி வரும் சொன்னேன் சொன்னா இல்லையா நீ சொன்ன பேச்சு கேட்க மாட்டியா சொன்ன பேச்சு கேட்க மாட்டியா கேட்க மாட்டியா எதுக்கு அப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்க இந்த நேரத்துல போய் ஐஸ்கிரீம் சாப்பிடற பாருங்க ஏய் என்னடா இது மிட் நைட்ல வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்க ஏய் ஐஸ்கிரீம் சாப்பிடியா ஐஸ்கிரீம் சாப்பிடியா இனிமே அப்படி செய்வடா சாப்பிடியோடா சாப்பிடியோடா சொன்னா கேட்க மாட்டியா நீ இனிமே ஐஸ்கிரீம் சாப்பிடுவியா சாப்பிடுவியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்காக அம்மா அப்பா அடிச்சது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நிம்மதி ஐஸ்கிரீம் சாப்பிட முடியல எங்கேயாவது போய் சந்தோஷமா ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு கிளம்பன சரி நீ எப்படி இருந்த ஏண்டா அழுவுற அழாதரா டேய் ப்ளீஸ் ஒரு ஆவி அழாதுன்னு சொல்ற ஒரே மனுஷன் நானா தான் இருப்பேன் அவ அழாதரா உனக்கு என்ன வேணும் சொல்லு 2 கிலோ ஐஸ்கிரீம் வேணும் என்னது என்னமோ ரேஷன் கடையில இலவச அரிசி கேக்குற மாதிரி கேக்குற எனக்கு 2 கிலோ ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அது மட்டும் தான் ஆசை நீ ஒரு ஆவிடா நீ எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும் மக்கு ஒரு ஐடியா இருக்கே என்ன ஹை ஜாலி ஹே எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஏய் நானும் உங்க கூட வரலாமா நான் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அழகெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ அதனாலதான் பொண்ணுங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் நீ சொன்னது புரியலையே ரொம்ப அழகா இருந்தா அப்ரோச்சும் கம்மியா எனக்கு சிகரெட்டையும் சிகரெட் பிடிக்கிறவங்களையும் பிடிக்காது அப்ப தள்ளி போய் நில்லு உன் மேனஸ் எனக்கு பிடிக்கல உனக்கு மட்டும் இல்ல என் மேனஸ் எனக்கே பிடிக்காது அதான் நைட் ஆனா சரக்கு அடிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க சொந்த ஊர் இது